பென்சில்வேனியா மாகாணத்தின் செனட்டர் ஜேம்ஸ் டேவிட் வென்சியை குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்க துணை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் வருகின்ற நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் போட்டியிடுகின்றார். இப்ப யாரு வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. எனவே அவர் நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணத்தின் பட்லர் நகரில் நேற்று முன்தினம் அதிகாலையில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவரை நோக்கி மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். இதில் டிரம்பின் வலது காதில் ஏற்பட்ட காயத்துடன் உயிர் தப்பினார். ஆனால் அவரது ஆதரவாளர்களில் ஒருவர் குண்டு பாய்ந்து இறந்தார். மேலும் இரண்டு பேர் காயமடைந்தனர். உடனே டிரம்பை சுட்டவரை பாதுகாப்பு படையினர் சுட்டு கொன்றனர். அவர் பென்சில்வேனியாவின் பிட்ஸ்பர்க் நகரை சேர்ந்த தாமஸ் மெத்யூ என்ற 20 வயது வாலிபர் என்பது தெரியவந்தது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஒஹியோ சென்றிருந்த டிரம்ப் அம்மாகாண செனட்டர் ஜேம்ஸ் டேவிட் வென்சியை அமெரிக்க துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்துள்ளார். இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.